2024-2025 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை ஆண்டுதோறும் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024 ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் இந்த மாதம் 12 கூட வாய்ப்பிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரையில் அடுத்த மாதம் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் கருத்து கேட்பு கூட்டம் ஒவ்வொருவரிடம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் விவசாயிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் என்பது தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், பெரிய கருப்பன், KN நேரு உள்ளிட்ட 5 அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். விவசாயிகளிடமிருந்து ஒவ்வொரு கருத்துக்களாக கேட்டறிந்து அதன் அடிப்படையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்படும். தயாரிப்பு பணிகளும் நடைபெறும். அந்த வகையில் தான் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அடுத்த மாதம் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளிடம் அமைச்சர்கள் தற்போது கருத்து கேட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.